மத்திய வங்கியின் பிணை முறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பல அதிகாரிகளை சேவையிலிருந்து இடைநிறுத்தியிருக்கிறதா மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சொல்லியிருக்காரு. சட்டமாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுது. 1000 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என தெரிவிக்கப்படும் இலங்கையிட மத்திய வங்கியின் பிணைமுறை ஊழல் 2015 பிப்ரவரி 27 நடக்க இது இலங்கையில் இடம்பெற்ற மிக பெரிய நிதி செலவை மோசடி. நாட்டிற்கு 11 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் இந்த ஊழல் இதுவரை தீர்க்கப்படாத ஒரு பாரிய பிரச்சனையாக கருதப்படுது. இந்த ஊழல் 2015 மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்திற்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. அப்போதே மத்திய வங்கியின் ஆளுநராக அர்ஜுன் மகேந்திரன் செயற்பட்டார். இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபராக கருதப்படுகிற அர்ஜுன் மகேந்திரன் அந்நாட்களில் சிங்கப்பூருக்கு தப்பிச் செல்கிறார். அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவது தொடர்பான கோரிக்கைகள் தொடர்பாக இலங்கை அரசுக்கும் சிங்கப்பூர் அரசுக்கும் இடையே சர்ச்சைகள் எழுந்திருந்தது. 2019 செப்டம்பர் சிங்கப்பூரின் வெளியுறவு அமைச்சகம் தேவையான ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பித்தால் அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்துவது தொடர்பாக இலங்கை அரசு முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக பரிசீலிக்கும் என தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அதே மாதத்தில் சிங்கப்பூரின் ஒப்புதலுடன் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துமாறு இலங்கை அரசாங்கம் மனு தாக்கல் செய்திருந்தது. தற்போது இந்த மத்திய வங்கி பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஊழல் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.